வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் சிந்து சீனா கண்டம் விட்டு ஏவுகணைகளை வைத்திருக்கிறது சீனாவில் இருந்து அது ஏவப்பட்டால் அமெரிக்கா வரை செல்லக்கூடிய தூர வீச்சு கொண்ட பலிஸ்டிக் ஏவுகணை அது என்று கூறுகிறது நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படக்கூடிய பலிஸ்ட்ரிக் ஏவுகணை சீன தயாரிப்பு ஜே எல் த்ரீ ஆழ்கடலில் இருந்து தாக்குதல் நடத்தக்கூடியது சீனாவில் தயாரிக்கப்பட்ட இரு விமானம் தாங்கி கப்பல்கள் இப்போது இயக்கப்படுக்கும் சொன்ன இந்த ஏவுகணைகளை மற்றும் விமானம் தாங்கி கப்பல்களை சீனா எப்படி தயாரித்தது இந்த ஏவுகணைகளின் தொழில்நுட்பம் சீனாவின் தொழில்நுட்பம் தானா அல்லது வளமை போல வேறு அங்கோ இருந்து கிடைத்த தொழில்நுட்பமா சீனாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் உட்பட வேறு சில ஏவுகணைகளுக்கான தொழில்நுட்பம் அதிர்ஷ்டவசமாக மற்றொரு நாட்டிலிருந்து கிடைத்தது ஏவுகணைகள் மட்டுமல்ல அணு ஆயுத தொழில்நுட்பமும் அந்த நாட்டிலிருந்து கிடைத்தது விமானம் தாங்கி கப்பலின் தொழில்நுட்பமும் அங்கிருந்துதான் கிடைத்தது என்று கூறினால் சிலர் அது எந்த நாடு என்பதை ஊக்கித்து விடுவார்கள் மேலதிகமாக மற்றொரு தகவலை கூறினால் பலரால் அது எந்த நாடு என்பதை புரிந்து கொள்ள முடியும் சீனாவின் விமானம் தாங்கி கப்பல் தொழில்நுட்பம் மட்டும் அந்த நாட்டிலிருந்து கிடைத்துவிடவில்லை சீனாவின் முதலாவது நீர்மூழ்கி கப்பலின் அடிப்பகுதியும் அந்த நாட்டிலிருந்து தான் சீனாவுக்கு கிடைத்தது இப்போது அந்த நாடு உக்ரைன் என்பதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் சோவியத் யூனியனின் ஒரு அங்கமாக இருந்த நாடு உக்ரைன் சோவியத் யூனியன் காலத்து ஆயுத மற்றும் ராணுவ சாதன தயாரிப்புகளில் கணிசமான பங்களிப்பு உக்ரைனுக்கு இருந்தது சோவியத் யூனியன் உடைந்து பல நாடுகள் தனித்தனி நாடுகளான போது உக்ரைனும் ஒரு தனி நாடு ஆகியது ஆனால் அவர்களது பொருளாதாரம் உயர்ந்த அளவில் இருக்கவில்லை பொருளாதாரம் உயர்ந்த அளவில் இருந்திருந்தால் இப்போது உலகின் அதிநவீன ராணுவ சாதனங்களை தயாரிக்கும் நாடுகளிலொன்றாக உக்ரைன் இருந்திருக்கும் உக்ரைன் தனி நாடான போது அவர்களிடம் ஏராளமான பணம் இருக்கவில்லை ஆனால் தொழில்நுட்பம் தெரிந்த ஏராளமானவர்கள் இருந்தார்கள் சீனாவுக்கு நீண்ட காலமாகவே தமது கடற்படைக்கு விமானம் தாங்கி கப்பல்கள் தேவை என்ற ஆசை இருந்தது ஆனால் அந்த ஆசை நிறைவேறாமல் இருந்தது விமானம் தாங்கி கப்பல்களை கட்டும் எந்த ஒரு மேலை நாடும் சீனாவுக்கு கட்டி கொடுக்க தயாராக இல்லை அதே நேரத்தில் விமானம் தாங்கி கப்பல்களை கட்டி கொண்டிருந்த சோவியத் யூனியன் சீனாவுக்கு எதிரியாக இருந்தது அவர்கள் சீனாவுக்கு விமானம் தாங்கி கப்பல் கட்டி கொடுக்க மாட்டார்கள் அப்படியான நிறத்தில் தான் சோவியத் ஜூனியன் உடைந்தது அந்த நேரத்தில் சீனாவுக்கு விமானம் தாங்கி கப்பல் விஷயத்திலும் ஒரு அதிர்ஷ்டம் அடித்தது சோவியத் ஜூனியன் உடைவதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சோவியத் கடற்படைக்காக சோவ் கிளாஸ் விமானம் தாங்கி கப்பல் ஒன்றை கட்ட தொடங்கியிருந்தார்கள் அந்த கப்பல் கட்டும் தளம் சோவியத் ஜூனியனின் ஒரு அங்கமாக இருந்த உக்ரைனில் இருந்தது அந்த கப்பலுக்கு அவர்கள் வைத்த பெயர் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கப்பலின் பெயர் வர்ஜக் மாற்றப்பட்டது கப்பல் கட்டி முடிவதற்கு முன் சோவியத் யூனியன் உடைந்து விட்டது மீதியை கட்டி முடிக்க உக்ரைன் அரசிடம் பணம் கிடையாது அப்போது கப்பலின் அடிப்பகுதியை யாருக்காவது விற்பது என்று உக்ரைன் முடிவெடுத்தது அந்த நேரத்தில் உக்ரைனுக்குள் சுற்றி கொண்டிருந்த சீனர்கள் அதை வாங்க தயாராக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கப்பலின் அடித்தளம் சீனாவால் வாங்கப்பட்டது அவர்கள் அதை மற்றொரு கப்பலை கொண்டு வந்து இழுத்து சென்றார்கள் வடகிழக்கு சீனாவில் உள்ள டாலியான் கப்பல் கட்டும் தளத்தில் நிறுத்தி விட்டார்கள் இப்போது விமானம் தாங்கி கப்பலின் அடிப்பகுதி கிடைத்து விட்டது ஆனால் அதை வைத்து எப்படி கப்பல் கட்டுவது என்பது சீனாவுக்கு தெரியாது அதன் தொழில்நுட்பமும் சீனாவிடம் கிடையாது இந்த அடித்தளத்தில் வைத்து ஒரு கப்பலை உருவாக்குவதற்கு ஆட்களை தேடத் தொடங்கியது சீனா அப்போதும் அவர்களுக்கு ஆட்களை பெறுவதற்கு இருந்த சுலபமான இடம் உக்ரைன் தான் உக்ரைனில் இந்த கப்பல் வடிவமைப்பில் தலைமை பொறியியலாளராக இருந்தவர் வல்லரி இவர் இந்த கப்பலுக்கு மட்டுமல்ல சோவியத் யூனியன் கட்டிய அனைத்து விமானம் தாங்கி கப்பல்களுக்கும் தலைமை பொறியியலாளராக இருந்தார் அவரது மேற்பார்வையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் சோவியத் யூனியன் உடையும் வரை ஏழு கப்பல்கள் கட்டப்பட்டன இறுதியாக கட்டப்பட்ட வர்ஜக்கன்ச கப்பல் தான் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு அதன் அடிப்பகுதி சீனாவுக்கு போய் சேர்ந்தது கப்பல் கட்டுவதையே உக்ரைன் விட்டுவிட்டதால் வேலையிழந்த வலரி பாபிச் ஊடகத்துறைக்கு போய் சில புத்தகங்களை எழுதி கொண்டிருந்தார் இதை தெரிந்து கொண்ட சீனா அவருக்கு ஏராளமான பணம் கொடுத்து சீனாவுக்கு அழைத்து சென்றார்கள் அவர்தான் அந்த கப்பல் கட்டுவதை வடிவமைத்து சீனர்களுக்கு கட்டி கொடுத்தவர் அப்படி கட்டப்பட்ட கப்பல் தான் சீனாவின் முதலாவது விமானம் தாங்கி கப்பல் லியோனிங் இது தவிர உக்ரைனில் இராணுவ சாதன தயாரிப்பில் இருந்த ஆட்களுக்கு எல்லாம் வலை விரித்தது சீனா இதற்காகவே சீனாவில் இருந்து இருபது பேர் அடங்கிய குழு உக்ரைன் சென்றது அந்த நேரத்தில் உக்ரைன் பணவசதி இல்லாததால் ஆயுத தயாரிப்பு தொழிலையே முழுமையாக கைவிட்டிருந்தது அதில் நிபுணத்துவம் பெற்றிருந்தவர்களுக்கு எல்லாம் வேலையில்லாது போனது யார் வந்தாலும் அழைத்து செல்ல சீனா தயாராக இருந்தது இப்போது அமெரிக்கா கனடா உட்பட்ட பெரும்பாலான மேலை நாடுகளில் சைனா டவுன் ஒரு பகுதி இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம் அங்குள்ள கடைகள் உணவகங்கள் எல்லாமே சீனர்களுக்கு சொந்தமானவை அங்கு வசிப்பவர்கள் நூறு சதவீதம் சீனர்கள் அங்கு வீதிகளில் பெயர் பலகைகள் கூட சீன மொழியில் இருக்கும் இந்த சைனா டவுன் போல சீனாவில் சில தொழில் நகரங்களில் தோன்றின ஆட்களை குடும்பம் குடும்பமாக கொண்டு போனார்கள் சீனா இப்படி உக்ரைனில் இருந்து அழைத்து சென்றவர்களை வைத்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை தயாரிக்க தொடங்கியது உக்ரைனின் புதிய அரசில் இருந்தவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து கே எச் பிப்டி ஃபைவ் அணு ஆயுத முனை பொருத்தப்படக்கூடிய குரூஸ் ஏவுகணைகளை வாங்கிய சீனா அதை சீனாவுக்கு கடத்திச் சென்றது இந்த ஏவுகணையின் முனையில் அணு ஆயுதம் கிடையாது ஆனால் ஏவுகணை சாதாரண வெடிப்பு முனையுடன் பயன்படுத்தும் விதத்தில் இருந்தது ஆம் ஆண்டுகளில் கே பிப்டி ஃபைவ் சீனாவுக்கு கடத்தப்பட்டுவிட முன்பு உக்ரைனில் இருந்த ஏவுகணையில் வேலை செய்தவர்கள் பலர் ஏற்கனவே சீனாவில் குடியேறியிருந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பின் உக்ரைன் மீண்டும் தமது ஆயுத தயாரிப்புகளை தொடங்கியது அந்த நேரத்தில் சீனாவிடம் கே எச் ஃபைவ் குரூஸ் ஏவுகணைகள் மட்டுமே இருந்தது அதன்பின் பின் இருந்து ஆர் எஸ் ஏவுகணை தொழில்நுட்பத்தை ஊழல் அதிகாரிகளிடம் இருந்து லஞ்சம் கொடுத்து வாங்கியது சீனா இந்த ஆர் எஸ் டுவெண்ட்டி கே ஃபைவ் ஆகியவற்றின் இந்த தொழில்நுட்பம் தான் சீனா முதலில் தயாரித்த கண்டம்பிட்டு கண்டம்பாயும் பாலிஸ்ட்ரிக் ஏவுகணை டி எஃப் ஒன் இந்த டிஎப் போர்ட்டி ஒன்னுக்கும் இடையே பல ஒற்றுமைகள் இருப்பதை அதன் தொழில்நுட்ப பதிவுகளில் இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதன்பின் சோவியத் யூனியன் காலத்தில் மற்றொரு ஏவுகணை தொழில்நுட்பம் சீனாவுக்கு உக்ரைனில் கிடைத்தது அது நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவப்படும் பலிஸ்ட்ரிக் ஏவுகணை அதை எஸ் எல் பி எம் என்று அழைப்பார்கள் ஆர் தேர்ட்டி நைன் என்ற அந்த ஏவுகணையையும் உக்ரைனில் இருந்து சீனா கடத்தி சென்றது அதுதான் சீனாவின் நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணை ஜேஎல் த்ரீ சோவியத் யூனியன் என்ற நாடு பல துண்டுகளாக உடைந்ததால் சீனாவுக்கு அடித்த அதிர்ஷ்டம்தான் இராணுவ ரீதியாக இப்போது அவர்களுக்கு கை கொடுக்கிறது